ஓகே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் மார்வல் ஃபியூச்சர் ஃபைட்டோட கேம் பிளே பார்த்தா பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கியா இது உங்கள் பிளாக் போர்ட் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த ஜூன் அப்டேட்டோட அப்டேட் பேட்ச் நோட்ஸ். ஸோ பேட்ச் நோட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கேமை பொறுத்தவரை ஒரு ஒரு அப்டேட்டுக்கும் டீசர் ட்ரெய்லர் விடுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விடுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும். கூடவே அப்டேட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஹைப்காக இந்த மாதிரி பேட்ச் நோட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்ச் நோட்ஸை பார்த்தீங்கன்னா இதற்கும் ஒரு வேர்ஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் கிடையாது, அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு அப்டேட் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஃபால்கன் அண்ட் த விண்டர் சோல்ஜர் நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அப்டேட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு புது யூனிஃபார்ம், அதாவது நீங்கள் பார்த்த அந்த சீரீஸில் இருக்க அப்படியே அச்சசலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதே யூனிஃபார்ம் கிட்டத்தட்ட. அண்டு ஃபர்தராக இந்த யூனிஃபார்ம் சேல் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு அப்டேட் வரும்போது அந்த அப்டேட்டில் இடம் பிடிச்ச அந்த கேரக்டர்ஸ்க்கும் அந்த கேரக்டர்ஸோட யூனிஃபார்ம் ஆப்ஷனில் வர ஒரு சில கேரக்டர்ஸ்க்கும் 40% யூனிஃபார்ம்ஸ்க்கு போனஸ் அதாவது ஆஃபர் மாதிரி. ஸோ கிறிஸ்டல் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ நம்ம பேட்ச் நோட்ஸை பார்த்துடலாம். ஸோ சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா. ஸோ த ஃபர்ஸ்ட் கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நான் சொன்ன மாதிரி 40% ஆஃபர். ஸோ அதில் வந்து 1750 இந்த கிறிஸ்டல் போக 40% ஆஃபரில் 1050 கிடைக்குது. ஸோ யூனிஃபார்ம் ஆப்ஷன் வழக்க போல் ஆல் அட்டாக் ஆல் டிஃபென்ஸ் 15-15% எக்ஸ்ட்ரா வருது. அண்ட் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் கமாண்ட் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஓகே ஃபைன். ஸோ பார்த்துடலாம் நம்ம ஃபர்தராக என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ யூனிஃபார்ம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்கில். ஸோ ஸ்கில்லோட எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. முக்கியமாக செயின் ஹிட் டேமேஜ். ஸோ எனர்ஜி சிடிபி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேங்க. எனர்ஜி பார்த்தீங்கன்னா செயின் ஹிட்டுக்கு பொருத்தமானது. எந்த ஒரு கேரக்டருக்கும் செயின் ஹிட் இருந்துச்சு அப்படின்ற தாராளமாக அந்த கேரக்டருக்கு நம்ம எனர்ஜியை கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டேமேஜ் அண்ட் போனஸ் டேமேஜ் 35-40% பெரிய நம்பர்ஸ் அதுவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆமாம் வழக்கம் போல் ஸ்பீட் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே லீடர்ஷிப் வந்து ரொம்ப டம்பாக தான் இருக்கும், அதாவது கொஞ்சம் மொக்கை அப்படின்றே சொல்லலாம். பட் டாஜ் ரேட் வந்து 15% இருக்கும், எந்த ஒரு கேரக்டருக்கும் இல்லை. ஸோ டாஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிவ் இன்க்ரீஸ் கேரண்டீட் டாட் ரேட் பை 30%. இது வழக்கமாக ஸ்பீட் கேரக்டருக்கே ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீட். ஸோ கேட்டகரிகளே இருக்குது. ஸோ டாஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் கொடுப்பாங்க. அண்ட் அது போக ஆக்டிவேஷன் ரேட் வென் டாஜிங், இது வந்து டியர் டூ பேசிவ், அதாவது ஒரு கேரக்டர் டியர் ஒன் வந்து டியர் டூ பண்ண அப்புறமா கிடைக்கிற பேசிவ் பார்த்தீங்கன்னா ஓ 30% ரிகவரி மேக்ஸ் ஹெச்பி 4 seconds. அது போக ஃபிசிக்கல் அட்டாக் ஒரு பஃப் மாதிரி 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ்ஸ் ஆல் பஃபும் கொடுத்துருக்காங்க. கூல் டவுன் டைம் 8 seconds. ஸோ நீங்கள் கூல் டவுன் வேரியேஷனை 50% கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டா 4 seconds தான், வெறும் 4 செகண்டுக்கு இந்த பஃப் அடிக்கடி வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்கன் டேக் ஃபஸ்ட் டேமேஜ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நார்மல் ஒரு பேசிக் டேமேஜ் தான் இருக்கும். செகண்ட் வந்து ஸ்டன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்ன் டேமேஜ், இதெல்லாமே இந்த ஷேடோலாண்டுக்கு வர எஃபெக்ட்ஸ் தான். இன்கப்பாசிட்டேஷன் ஓ அது கொஞ்சம் நல்ல இது. ரிமூவ்ஸ் ஆக்டிவ் பஃப் ஃப்ரம் டார்கெட், அந்த டார்கெட் ஏதாச்சும் ஒரு பஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதாவது டேமேஜாக 50% குறைச்சிரும் அப்படின்ற மாதிரி அந்த பஃப் இருந்துச்சுன்னா அதை ஒரு 3 seconds தூக்கி விட்டுரும். ஸோ நம்ம டேமேஜ் வழக்கமாக போகும். அது போக இக்னோர் டிஃபென்ஸ் ஓகே, இக்னோர் டிஃபென்ஸ் 50% -50 கொடுத்துருக்காங்க 7 seconds. ப்ளஸ் மைனஸ் 25% ஆஃப் ஆல் டிஃபென்சஸ், இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அண்ட் அது போக செல்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா இன்வின்சிபிள். ஸோ இது வந்து ஒரு ஐ ஃப்ரேம் இல்லைனாலும் பரவாயில்ல இன்வின்சிபிள். ஸோ மொத்தம் அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் எதுவும் ஆகாது ஒரு 4 seconds. கூல் டவுன் டைம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஏன்னா 16 seconds 8 seconds நமக்கு. அண்ட் அது போக இன்க்ரீஸ் டேமேஜ் இங்கே ஒரு பஃப் கொடுத்துருக்காங்க, 15% கொடுத்துருக்காங்க ஃபார் 2 attacks அப்படின்ட்டு 8 seconds கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஓகே ஃபைன். அடுத்து டாஜ் ரேட், மறுபடியும் டாஜ் ரேட் 60%. ஸோ பாருங்கள் டாஜ் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இப்படியும் நம்ம ஃபால்கன் வந்து 30 கேரண்டின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இக்னோர்ஸ் டார்கெட் ரேஞ்ச் ஓ. ஸோ ஆக மொத்தம் நம்ம டாஜ் வந்து ஃபுல்லாக எப்போவுமே டாஜ்லேயே இருப்பாருன்ற மாதிரி சொல்லலாம். அது போக புதுசாக ஒரு விஷயம், 50% சான்ஸ் டு பெனிட்ரேட் சூப்பர் ஆர்மர் பேரியர் ஷீல்டு ஓகே ஃபைன். ஆல் டேமேஜ் இம்யூன் எஃபெக்ட் ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டன் சைலன்ஸ் ஓகே. ஏபிஎக்ஸ்க்கு 2 இடம் அதாவது 3 வாரத்துக்கும் புக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா ஸ்டன்னும் கொடுத்துருக்காங்க, சைலன்ஸும் இருக்குது. பேரலிஸ் தான் இல்லை நினைக்கிறேன், மேபி டியர் 3 இருக்கலாம். இக்னோர் டார்கெட் வா 2, இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு டெட்புல் பார்க்குற மாதிரி இருக்குது. 2 இடத்துல இக்னோர் டாட்ஜ் ரேட் கொடுத்துருக்காங்க 70-70. ஸோ இது பெரிய பஃப், கண்டிப்பாக இது பெரிய பஃப்னே சொல்லலாம். ஸோ பவர்ஃபுல் கேரக்டராக ஃபால்கன் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே பக்கிக்கு வருவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த டியர் 3 ஸ்கில் பற்றி பார்த்துலாம். டியர் 3 ஸ்கில் வந்து பேரலஸ் சொன்ன பற்றி. ஸோ பேரலஸோ 3 வாரம் ஏபிஎக்ஸ்க்கு நம்ம ஃபால்கன் வந்தாச்சு ஓகே. அண்ட் அது போக டிக்ரீஸ் ஆஃப் ஆல் டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க, பிண்டு கொடுத்துருக்காங்க ஓகே. அது எதுக்கு தெரியல ஓகே. இதுலேயே இக்னோர்ஸ் இமியூனிட்டி. ஸோ 3 skill வந்து இக்னோர் டிஃபென்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம ஃபால்கன். ஸோ பவர்ஃபுல் கேரக்டர் கண்டிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பஃப் என்னன்னா இன்வென்சிபிள் போக அடுத்து பார்த்தீங்கன்னா இக்னோர் டேமேஜ் டில் டு சூப்பர் வில்லன் ஃபேக்ஷன் பை
70%. ஸோ சூப்பர் வில்லன் வந்து நம்மளை நம்மளால் ஃபால்கனை டேமேஜ் பண்ணும்போது 70% வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சாரி, ஐ மீன் இன்க்ரீஸ் டேமேஜ். ஸோ ஒரு வில்லனை எதிர்த்து சண்டை போடும்போது 70% எக்ஸ்ட்ரா டேமேஜ் பண்ணுவார். அண்ட் அக்யூமலேஷனும் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் டூ. இது இன்னொரு ஒரு செம்ம விஷயம் என்னென்னா, மார்வல் ஃபேஜர் ஃபைட்டில் வந்து ட்ரூ டேமேஜ் அக்யூமலேஷன் ரேட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எதிரியை அடிக்கும் போது அந்த அடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான சான்ஸ்னு சொல்லலாம். நெகட்டிவான வே என்னன்னா, அக்யூமலேஷன் வந்து எப்படின்னா நம்ம டேமேஜ் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ எப்போவுமே நம்ம வில்லன் கிட்ட வந்து போய் வாண்டடாக இருந்து டேமேஜ் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா சில டைப் கேரக்டர் வந்து சீக்கிரமாக தோற்று போயிடலாம், இல்லை அவுட் ஆகிடலாம் ஹெச்பி போயிட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் விருப்பத்திற்க வேண்டுகோளாக டேமேஜ் அக்யூமலேஷன் ஆன் டீலிங் டேமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூப்பர். அதுக்கடுத்து 1.5 இன்க்ரீஸ் ஆஃப் வால் அட்டாக். ஓகே ஃபைன், அது ஒரு சின்ன பஃப். அண்ட் ஓ, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆஃப் வால் அட்டாக் 50%. ஸோ இங்கே பாருங்கள், வில்லன் ஃபேக்ஷன் எதிர்க்கும் போது 70+50. ஸோ 130 கிட்ட வருது உங்களுக்கு. அப்படி இல்லை வெறும் ஹீரோஸ் மட்டும் 50%, அதோ 10 seconds கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக செயின் ஹிட் டேமேஜை தாராளமாக பண்ணலாம். எனர்ஜிக்கு ஆப்டான ஒரு கேரக்டர் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. சிடிபி எனர்ஜி ப்ரோ எங்கே இருக்குது? நான் ஃபால்கன் டியர் 3 பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அண்ட் டாஸ்க் மாஸ்டர் டியர் 3க்கு வருவோம். ஃபஸ்ட் அவரோட ஸ்கில்ஸை பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ டாஸ்க் மாஸ்டர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு கேரக்டர் இருக்கார். ஸோ அதனால் அவங்க அதை தரலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெறும் எஃபெக்டை மட்டும் பார்த்துடலாம். ஸ்டன் பேரலிஸ் ஓகே, ஏபிஎக்ஸ் 5%, ஓகே 60% கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளைஸ் ஓகே, 80% பெனிட்ரேஷன் பேரியர் ஷீட்டை கொடுத்துருக்காங்க. ஆல் டேமேஜ் அண்ட் இன்வின்சிபிள் ரிமூவ்ஸ் ஆல் பஃப்ஸ், 100% இம்யூனிட்டி. ஓகே ஓகே, நம்ம டாஸ்க் மாஸ்டருக்கு வந்து ஓரளவுக்கு பஃப் எல்லாம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. யாருக்கு தெரியும், ஷேடோ பஃப் தந்திருக்கலாம். அதாவது ஏற்கனவே இருக்கிற யூனிஃபார்மை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த யூனிஃபார்மை போட்ட அப்புறமா இந்த ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர், இந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ஸ்கில் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மாறலாம். ஏன்னா ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட் டாஸ்க் மாஸ்டர் தான் இருக்காங்க, யூனிஃபார்ம் போட்டவர் இல்லை. ஸோ அதனால் வந்த அப்புறம் தான் தெரியும். இதை நீங்கள் பார்க்குற ஃபால்கனோட டியர் 3 பேசிக் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், டாஸ்க் மாஸ்டர் தான் பார்ப்போம். ஓகே, நம்ம டாஸ்க் மாஸ்டர் நம்ம வீடியோ அந்த ஸ்னீக் பிக்கில் பார்த்தது தான். ஓகே, வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு, நம்ம அடுத்து மிச்ச கேரக்டர்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்த 5 ஹீரோஸ்க்கு வந்து நீங்கள் 11-20 கொண்டு போகலாம். அண்ட் அது போக அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பேரன் ஜிமோ பற்றி பார்த்தோம். பேரன் ஜிமோ வந்து எல்லாருமே வந்து டியர் 4 டியர் 5 அந்த ரேஞ்சுக்கு போனாங்க. கடைசியில் ஒன்றுமே கிடையாது, அவேக்கன் ஸ்கில்லும் கிடையாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பியூர் ஈவில். ஓகே ஃபைன், ஒரு வில்லன் தான். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எஃபெக்ட் வந்து 5% ஆல் அட்டாக் அண்ட் ஓ இக்னோர்ஸ். ஓகே, ஒரு நல்ல லீடர்ஷிப் கண்டிப்பாக சொல்லலாம். நிக் ஃபியூரி வந்து 60% இன்க்ரீஸ் ஆஃப் ஆல் அட்டாக் டூ வில்லன் அலைஸ். நிக் ஃபியூரி வந்து ஹீரோஸ்க்கு, இவர் வந்து வில்லன்ஸ்க்கு. ஓகே ஃபைன், இக்னோர் டார்கெட்ஸ் டாஜ் ரேட் வந்து 35%. ஓகே, ஆக்டிவேஷன் ரேட் வந்து 50% வென் அட்டாக்கிங், இதுவும் சூப்பர். அண்ட் ப்ளீட். ஓகே, இவர் வந்து ஷேடோ லேண்டுக்கு தான் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ யூனிஃபார்ம் படி பார்த்தோன்னே அதை பார்ப்போம், தெரிஞ்சிடும் இதுலேருந்தே. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டன் இருக்குது, சைலன்ஸ். ஓகே, பஃப் எடுத்து விட்டுறோம். ஓ, 100% சான்ஸ் டு பெனிட்ரேஷன். ஓகே, ஓ ஒரு பஃபும் கொடுத்துருக்காங்க, ஒரு 35% இன்க்ரீஸ் ஆஃப் ஆல் அட்டாக் ஆல் டிஃபென்ஸ் அண்ட் 100% இம்யூனிட்டி ஆல் அட்டாக். ஓகே, பேரலிசஸ் இருக்குது, ஓ இக்னோர்ஸ் இம்யூனிட்டி. ஓகே, அதுக்கு அது போக உங்களுக்கு ஒரு 45% இக்னோர்ஸ் இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, -45% இன்க்ரீஸ் ஆஃப் ஆல் அட்டாக்ஸ் ஐ மீன் ஆல் டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, ரெண்டு ஸ்கில் தொடர்ந்து ஸ்டாக்ஸ் அப் டு -45, அதாவது பாஸ்க்கு எதிராக இது ஒர்க் ஆகும். சூப்பர் ஆர்மர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு நார்மலாக ஒரு ரொம்ப ஹைட்டப் பண்ண ஒரு யூனிஃபார்மாக இல்லாமல் ஒரு சப்போர்ட்டுக்கு தாராளமாக வச்சுட்டு நம்ம கேரக்டர் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் அட்டாக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பக்கி பான். ஸோ நம்ம வின்டர் சோல்ஜருக்கு வருவோம். வின்டர் சோல்ஜருக்கு பார்த்தீங்கன்னா ஓ இவரும் ஸ்பீட் நல்ல வேலை காம்பேட்டாக மாற்றலை. ஸோ ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரியில் நம்ம ஃபால்கன் வின்டர் சோல்ஜரும் வந்து அடிக்க போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஹிட் டேமேஜ் இங்கே 15% வென் அட்டாக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாராளமாக இவரையும் எனர்ஜி கேரக்டருக்கு ஆப்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். இக்னோஸ் டார்கெட் டாஜ் ரேட் பை 100% அண்ட் எக்ஸ்பி வந்து ஓகே, அது நார்மலாக அது பேசிவ் வருது. சூப்பர் ஆர்மர், ஓ பேசிவ்ல சூப்பர் ஆர்மர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் பிவிபிலையும் இது கண்டிப்பாக ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு த்ரெட் மாதிரி சொல்லலாம். இக்னோர்ஸ் டார்கெட், ஓ ஸோ 5 செகண்டுக்கு ஒரு முறை இக்னோர்ஸ் டார்கெட்ஸ் டாஜ் ரேட், கண்டிப்பாக இவர் பிவிபியில் கண்டிப்பாக கலக்க போகிறாரு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கன் சரி வின்டர் சோல்ஜரும் சரி ஸ்பீட். ஸோ இவர் பிவிபியில் இல்லாமல் பிவிஇ, அதாவது இந்த வேர்ல்ட் பாஸ் கண்டென்ட்டுக்கு ஃபால்கன் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இவர் வந்து டேரெக்டாக பிவிபி, அதாவது டைம் லைனில் பிளேயர்ஸ் பிளேயருக்கு ஆப்டாக இருக்கலாம். ஏன்னா முக்கியமாக இந்த மாதிரி ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் ரேட்டை இக்னோர் பண்ணுற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. பாருங்கள் இன்னும் பெருசாக காமிக்கிறேன், இக்னோர்ஸ் டாட்ஜ் ரேட். ஸோ டாட்ஜ் பண்ணுற எந்த கேரக்டராக இருந்தாலும் வின்டர் சோல்ஜர்கிட்ட காலி. அண்ட் அது போக போனஸ் 1, அப்புறம் இந்த ஆக்டிவ் 1. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கில்
நார்மல் செகண்ட் ஸ்கில் ஓகே ப்ளீட் ஆல் அட்டாக் பஃப் இருக்கு. ஸோ தாராளமாக செகண்ட் ஸ்கில்ல சும்மா குட்டா போக்கில் யூஸ் பண்ணாமல் இந்த பஃபுக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு 10% இந்த ஸ்கில் அமைக்கிட்டு கேன்சல் பண்ணி இன்னொரு ஒரு ஸ்கில் அமுக்கணும், லைக் ஒரு 10 seconds எக்ஸ்ட்ரா வரும். ஓகே அண்ட் ஓ கவுண்டர் அட்டாக். ஸோ கவுண்டர் அட்டாக் வந்து கண்டிப்பாக பிவிபிக்கு ஆப்டான ஒரு கேரக்டர், ஸ்பீட் கேரக்டர் நம்ம பக்தி பாட்ஸ் விட்டல் சோல்ஜர் பழைய மாதிரி பேக் ஹீஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் கவுண்டர் அட்டாக்கும் கொடுத்துருக்காங்க. இது பேர்ன் டேமேஜ், ஸ்டன், இன்கபசிட்டேஷன், இம்யூன் டோல் டேமேஜ் 100%, அக்யூமுலேஷன் ரேட். ஓ இதுக்கும் நம்ம நேர் விருப்பத்திற்கு ஏறாக டேமேஜ் டெல் டு எனிமி. ஸோ எனிமி அடிக்கும் போத டேமேஜ் அக்யூமுலேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது போக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆஃப் ஆல் அட்டாக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு நியூ பஃப் மாதிரி. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே 50% இக்னோர்ஸ் இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்ட் பாஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஸோ ஒரே ஒரு ஸ்கில்ல கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் பிவிபிக்கு இது வந்து ஆப்ட்டு. ஏன்னா ஃபிஃப்த்து ஸ்கில்ல வந்து இவருக்கு வந்து எந்த ஒரு இக்னோர் டிஃபென்ஸ் அந்த இது தரலை. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் இந்த அப்டேட்டோட பேட்ச் நோட்ஸ். ஸோ பேட்ச் நோட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்ன கொண்டு வராங்க அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்சோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் செலக்டிங் டு ஐஎஸ்ஓ 8 set போனஸ் உரு ஆம்பிளிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ். மேபி இது வந்து ஒரு ஃபீச்சர் என்னன்னா ஐஎஸ்ஓ செட் போனஸ் செலக்ட் பண்ணுறதுல ஒரு சில கஷ்டம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக ஆக்குவாங்க. ரொம்ப சின்ன சேஞ்ச் தான் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய சேஞ்சஸ் எல்லாமே மிட் மந்த் பேட்சில் கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ். அண்ட் அது போக கைடட் குவெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிற கைடட் குவெஸ்ட்னா என்ன அப்படின்ட்டு ரொம்பவே ஈஸியாக, அதாவது புதுசாக வர பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்போ ஹல்க் வச்சு சூஸ் பண்ணோம் அப்படின்னா அவரை 1 star கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் பண்ணி பெருசாக போகிற வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஒரு ஒரு கிஃப்ட்டும் தருவாங்க. எல்லாமே ஃப்ரீ, மொத்தமாக ஃப்ரீ. புரியுது, க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் ரிட்டர்ன் தராங்க இல்லைங்களா, ஒரு ரீஃபண்ட் மாதிரி. ஸோ நல்ல விஷயம் தான். அது போக உங்களுக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து 50% ஆஃபரில் தராங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் 50% ஆஃபர் வரும், அதோட நம்ம பிளாக் ஃப்ரைடே நவம்பர் சைட்டில். பட் இப்போது இந்த மாதிரி கைடட் கோர்ஸில் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டா தாராளமாக இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரும் உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்கும், லேட்டஸ்ட்டு யூனிஃபார்ம். ஸோ கண்டிப்பாக அது அப்கிரேட்னா ஃபால்கன் ஆல்ரெடி இருக்காரு. ஃபால்கன் சுத்தமாக வளர்க்கலனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைடட் கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே அட்வான்ஸ் கேரக்டர்ஸும் Tier 2 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ Tier 2 அப்படின்றதுன்னா இங்கே அவங்க புதுசாக என்ன சேஞ்ச்னா Tier 3 வரைக்கும் கொண்டு போகலாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபால்கனை சூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லை பக்கி பன்ஸை சூஸ் பண்ணுறீங்களா தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் வந்து 13 hours, இன்னொரு 13 hours மெயின்டெனன்ஸ் முடிஞ்சிடும். ஓகே கைஸ். ஸோ இன்றைக்கு அப்டேட்ஸில் இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஸ்டே சேஃப். நான் உங்கள் விக்கே. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.